வணக்கம். இன்னைக்கு நம்ம நாட்டி மீன் குழம்பு வைக்க போறோம். எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கட் பண்ணி வச்சிருக்க மீன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மாங்காய், புளி, பூண்டு, கருவேப்பிள்ளை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், எண்ணெய், வெந்தயம் இதெல்லாம் எடுத்துக்கங்க. சட்டை சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு, வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதக்கிடுங்க. அப்போதான் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டால் குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கரைச்சி வைக்க புளி. நம்ம புளியிலேயே உப்பு சேர்த்துருப்போம். அப்படி சேர்த்தாதான் குழம்பு ரொம்ப திக்கா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். குழம்பு முழுங்க ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டா திறந்து பார்க்கலாம். குழம்பு கொதிச்சுட்டே இருக்கு, அது கூட வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காயை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மாங்காயை போட்டு மூடி கொதிக்க வைக்கலாம். திறந்து பார்த்துடலாம். மாங்காய் நல்லா வெந்துட்டே இருக்கு. இந்த டைம்ல தான் நம்ம வந்து மீனை சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்சிருந்த மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டோம், நல்லா கிளறி விட்டுக்குங்க. மீன் உடையாத அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மீனை நல்லா மூடி கொதிக்க வைக்கலாம். அப்பதான் மீன் நல்லா வேகும், டேஸ்டாகவும் இருக்கும். மீன் வெந்துட்டாலும் திறந்து பார்க்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்ப இறக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதில். அப்போ ரொம்ப வாசமாக இருக்கும். சூப்பரான சுவையான நாட்டு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.